தொலைக்காட்சி நேயர்கள் அனைவரையும் இந்த ஏஞ்சல் டிவி நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். அதுலயும் முக்கியமா இந்த நிகழ்ச்சியில கலந்துக்க வந்திருக்கிற செல்ல குழந்தைகளையும் டிவி பார்த்துட்டு இருக்கிற குழந்தைகளையும் கிரானிஸ் செலி நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். இன்னைக்கு நமக்கு ஒரு மகிழ்ச்சியான விஷயம் காத்திருக்கு. உங்களுக்கு எல்லாம் சந்தோஷம் தானே? உண்மையா சந்தோஷம் தானே? ஓகே, இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியோட பேர் என்னன்னா, ஒருத்தரை பின்பற்றுவதற்கான சுதந்திரம். நாம எல்லாரும் கர்த்தரை பின்பற்றுவதற்கு சுதந்திரம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? எஸ், நம்ம இயேசு கிறிஸ்து அவரை பின்பற்ற நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். இப்போ இத பார்த்துட்டு இருக்கிற எல்லா அப்பா அம்மாக்கும், அது மட்டும் இல்ல, இத பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்கும், இத பார்த்துட்டு இருக்கிற எல்லா டீச்சர்ஸ்க்கும் கர்த்தர் வைத்திருக்கிற குறிக்கோள் என்னன்னு நம்ம பார்க்கலாமா? விசேஷமா இன்னைக்கு நிகழ்ச்சியில இன்னைக்கு நாம பார்க்க போற எக்ஸ்பிரிமெண்ட் மூலமாக நம்ம குழந்தைங்க ஒரு புது அனுபவத்தை பெற போறாங்க. அதாவது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கும் விடுதலை, நம்மால அதை வித்தியாசப்படுத்தி பார்க்க முடியும். அதாவது விடுதலை இருக்கிறதையும் விடுதலை இல்லாமல் இருக்கிறதையும் பார்க்க முடியும். சோ நாம ஆரம்பிக்கலாம். நாம உபயோகப்படுத்த போற பொருட்கள் என்னன்னு முதல்ல பார்க்கலாம். எழுதுறதுக்கு ஒரு பேனாவும் பேப்பரும் உங்க பக்கத்துல இருக்கா? நான் சொல்ற பொருட்களை நீங்க எழுதணும். ஏன்னா இதே எக்ஸ்பிரிமெண்ட்டை நாம வீட்டுக்கு போய் நம்ம செய்ய போறோம். அதை நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் காட்டலாம். நீங்க அதிசயமான அற்புதங்களை இந்த எக்ஸ்பிரிமெண்ட்ல செய்யலாம். ஓகே, சரி, நாம இப்ப என்ன செய்ய போறோம்? இன்னைக்கு சூப்பரா ஒரு எக்ஸ்பிரிமெண்ட். எஸ், இப்போ உங்களுக்கு தேவையானது மிளகு, அதாவது பெப்பர் கார்ன்ஸ். பெப்பர் பவுடரை எடுத்துக்கணும். இந்த ரவுண்ட் பெப்பர்ஸ் உங்களுக்கு வீட்லயே கிடைக்கும். இந்த பாட்டில வச்சு நீங்க பெப்பரை பவுடர் பண்ணிக்கலாம். இப்ப பெப்பர் பவுடர் ரெடி. ஒரு சின்ன பீஸ் கம்பளி எடுத்துக்கோங்க. நாம எதுக்கு இந்த கம்பளி எடுத்துக்கிறோம்னா, இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டுக்கு தேவையான விஷயம் இந்த கம்பளில தான் இருக்கு. இந்த கம்பளி எடுத்துக்கோங்க. உங்க அப்பா அம்மா கிட்ட கேட்டு அதை வாங்கிக்கோங்க. அதுக்கு பிறகு நமக்கு தேவை ஒரு கிளாஸ் கண்டெய்னர். நல்லா கவனிச்சுக்கோங்க, இதை திரும்ப வீட்டில் போய் செய்யணும். கண்டெய்னர் உள்ள பார்க்குற மாதிரி டிரான்ஸ்பரண்டாக இருக்கணும். அப்போ தான் உள்ளே என்ன நடக்குதுன்னு உங்களால் பார்க்க முடியும். நீங்கள் மூடின பிறகும் ஆமென். அப்புறம் வேற என்ன தேவைன்னா, இது என்னன்னு உங்களுக்கு தெரியுதா? என்னது இது? பேப்பர் கிளிப்ஸ். ஓகே, இது என்ன, பிளாஸ்டிக் கிளிப்பா? மெட்டல் கிளிப். கரெக்ட், இது ஒரு மெட்டல் பேப்பர் கிளிப். நீங்க பிளாஸ்டிக் கிளிப் யூஸ் பண்ண கூடாது, ஞாபகம் வச்சுக்கங்க. மெட்டல் கிளிப் தான் யூஸ் பண்ணணும். இன்னைக்கு கர்த்தர் நமக்கு என்ன சொல்லி கொடுக்கிறாருன்னு பாப்போம். இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டை நல்லா கவனிங்க. அதனால ரெடியா இருங்க. ஆண்டவர் உங்களுக்கு என்ன சொல்ல போகிறாருன்னு ஆயத்தமா இருங்க. இந்த எக்ஸ்பிரிமெண்ட் மூலமாக இப்போ நாம எல்லாத்தையும் ரெடியா வச்சுக்கலாம். இப்போ இத இந்த கண்டெய்னர்ல போடலாம். கொஞ்சம் மிளகு பெப்பரை பவுடர் பண்ணணும். கேக்குதா உங்களுக்கு? இங்க என்ன நடக்குதுன்னு பாத்தீங்களா? உள்ள இருக்க மிளகு பொடியாகுது. பெப்பர் இங்க என்னவாகுது? தூளா மாறுது. இது என்னவா மாறுது? இது எப்படி இருக்குது? உங்களுக்கு எப்படி தெரியுது? ஏதாவது கவனிச்சிங்களா? கவனிச்சோம். இன்னைக்கு இங்க இருக்கிற நட்சத்திரங்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்த போறேன். முதல்ல சின்னவங்கள்ல இருந்து அறிமுகப்படுத்தி வைக்க போறேன். ஓகே, இது பிளஸ்ஸி, இது ஷைனி, இது ஸ்வீட்டி. இவங்களுக்கு கை தட்டுங்க பாக்கலாம். நல்லா கை தட்டுங்க. கமான், நல்லா கை தட்டி இவங்களை உற்சாகப்படுத்துங்க. இவங்க நமக்கு உதவியா இருக்காங்க. இவங்க மூணு பேரு தான் நம்ம நிகழ்ச்சியோட ஹைலைட் எக்ஸ்பிரிமெண்ட். ஓகே, இப்ப இந்த பவுல்ல போதுமான மிளகு பவுடர் இருக்கா? போதுமா? போதாதா? நிறைய பெப்பர் இருக்கிற மாதிரி பாத்துக்கணும். இது நிறைய இருந்தாதான் உள்ள என்ன நடக்குதுன்னு கண்டுபிடிக்க முடியும். ஆல்ரைட், இது போதுமா? போதும். இவங்க எல்லாம் போதும்னு சொல்றாங்க. போதும்.
ஆல் ரைட். சரி, இதை கீழே வச்சிடலாமா? இப்போ இந்த மூடியை போட போறோம். இந்த மூடியை போட்டதுக்கு அப்புறமா, அப்புறம் ஒரு விஷயம், இதான் என்னுடைய பைபிள். உங்களுக்கு தெரியுமா இந்த பைபிள்ல என்ன வசதினா, இதுல லைட் இருக்கு. நைட்ல படிக்கணும்னா லைட்டை ஆன் பண்ணிட்டு படிப்பேன். அடுத்தது போலாம். ஆனா இந்த பைபிள் மாதிரி வேற எந்த பைபிளும் வராது. தினமும் உங்க பைபிள் எடுத்து படிக்கணும். ஓகேவா? ஓகே. ஓகே. இப்போ நாம என்ன செய்ய போறோம்? இந்த கம்பளியை வச்சு தேய்க்க போறோம். எங்க? மூடி மேல. சரியா? இப்போ இந்த கம்பளியை வச்சு குறைஞ்சது ஒரு நிமிஷமாவது தேய்க்கணும். ஒரு நிமிஷத்துக்கு மேல ஆகுது. என்ன பண்ணுது? இது ஆச்சரியம் இல்லையா? நான் உங்களுக்கு இன்னொரு விஷயம் காட்ட போறேன். இப்போ நல்ல கவனிங்க, என்ன நடக்குது? இத நல்லா தேய்ச்சுக்கணும். இப்போ நாம ஒன்னு ட்ரை பண்ண போறோம். அதுக்கு முன்னால இந்த கண்டெய்னர் கொஞ்சம் ஹைட் கம்மியா இருக்கணும். கொஞ்சம் ஹைட் கம்மியா இருக்கிறது நல்லது. எதுக்குன்னா, பெப்பர் ஜம்ப் பண்ணும் போது அது மூடியில வந்து ஒட்டிக்கும். கண்டெய்னர் மூடியில. ஓ, இது ரொம்ப சூடா இருக்கு. தொட்டு பாருங்க. தொட்டு பாருங்க பரவாயில்ல. இது நீங்க வீட்டுல கூட ட்ரை பண்ணலாம். இது ஒரு அற்புதமான எக்ஸ்பிரிமெண்ட். இதை நீங்க தொடர்ந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதோட அற்புதமான விஷயம் என்னன்னா, இந்த கம்பளி கலப்படம் இல்லாததா இருக்கணும். இது ஒரிஜினல் கம்பளியா இல்லனா அதோட விசை அதுல இருக்காது. நீங்க பாத்தீங்களே என்ன நடந்துச்சு? மிளகு பவுடர் குதிச்சுது, பெப்பர் குதிச்சுது. சரியா? இந்த கிளிப்ப போட்ட உடனே என்னாச்சு? பெப்பர் கீழே விழுந்துருச்சு. பெப்பர் கீழே விழுந்திருக்கு அல்லது தள்ளி போயிடுச்சு. அது தள்ளி போயிடுச்சு. ஆமா. அப்போ ஆண்டவர் என்ன சொல்ல வராரு? நான் உங்களுக்கு ஒரு வசனத்தை குறிப்பிட்டு காட்ட போறேன். அது யோவான் 10:10. உங்ககிட்ட பைபிள் இருந்தா அந்த வசனத்தை எடுங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 10:10. இந்த வசனம் என்ன சொல்லுது? திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறு ஒன்றுக்கும் வரான். திருடன் எதுக்கு வரான்? வேற எதுக்கு வரான்? நீங்க அதை படிச்சீங்களா? அதான் சரி. அப்போ மேய்ப்பன் எதுக்கு வராரு? ஜீவனை கொடுப்பதற்காக வருகிறார். அதுக்கு மட்டும் இல்ல, முன்பு எப்பொழுதையும் விட பரிபூர்ணமாக கொடுக்கிறார். இந்த உலகத்துல நாம வாழும் போது இயேசு கிறிஸ்துவை மேய்ப்பராக கொண்டிருந்தால் நம் வாழ்க்கை பரிபூர்ணமாக இருக்கும். எனவே இயேசு வருகிறார், அவர் நம்மை அழைக்கிறார். அவர் சொல்லுகிறார், என்னிடத்தில் வாருங்கள் என்று. கொஞ்சம் கொஞ்சமா நம்ம இருதயம் மென்மையாய் மாறிவிடுகிறது. அவர் வார்த்தைகளை யாரோ ஒருவர் மூலம் அனுப்புகிறார், நண்பர் உறவினர் மூலமாக. உடனே நாம குதிச்சு எழுந்து ஆண்டவரை பின்பற்றுகிறோம், ஆண்டவரோடு ஐக்கியமாகிறோம். இந்த பேப்பர் எப்படி மூடி மேல ஒட்டிக்கிச்சோ அது போல. ஆனா இங்கதான் பிசாசு வரான். அந்த பிசாசு என்ன பண்றான் தெரியுமா? பொய்யை விதைக்கிறான்.
அவனோட தந்திரங்கள் மூலமாக எல்லா ஜனங்களையும் கர்த்தரை விட்டு விலகி போக வைக்கிறான். இயேசுவை பின்பற்றுகிற குட்டி செல்வங்களே, பிசாசுடைய பொய்க்கு இடம் கொடுக்காதீங்க. அந்த பொய்யின் மூலமா நீங்க கீழே விழுந்துடணும்னு அவன் நினைக்கிறான். எப்படி இந்த பெப்பர் கீழே விழுந்துச்சோ விலகி போச்சோ, அந்த மாதிரி ஆண்டவரால் சிருஷ்டிக்கப்பட்டவர்களும் ஆண்டவரை விசுவாசிக்கிறவர்களும் பாவத்தில் விழக்கூடும் என்று சொல்லலாமா? ஆண்டவரை விட்டு விலகி போகும் என்று சொல்லலாமா? அப்ப பாக்குற குழந்தைகளுக்கு என்ன சொல்லலாம்? என்னதான் சோதனைகள் வந்தாலும் ஆண்டவரை விட்டு விலகி போக கூடாது. உனக்கு புரிஞ்சுதா? ஆண்டவரை விட்டு விலகி போகவே கூடாது. ஒரு நாளும் ஆண்டவரை விட்டு போகாதீங்க. சத்ரு வருவான், ஆனா அவனால உங்களை அழிக்கவே முடியாது. ஏன்னா உங்ககிட்ட என்ன மாதிரி ஜீவன் இருக்கு? பரிபூர்ண ஜீவன் நமக்கு உண்டு. நீங்க இத கேட்டீங்களா? நாம இப்ப வேதத்துல இருந்து ஒரு வசனத்தை பார்க்க போறோம். ஆண்டவர் என்ன மாதிரி ஆழமான சத்தியத்தை சொல்ல போறாருன்னு பார்க்க போறோம். நீங்க எல்லாம் உங்க பைபிளை ரெடியா வச்சிருக்கீங்களா? ஆல் ரைட். பைபிள்ல 2 கொரிந்தியர் 3:16 முதல் 18 வரை. ஸ்வீட்டி, நீ வாசிக்கிறியா? வாசிக்கிறேன். ஓ, தேங்க் யூ சோ மச். நீங்க எல்லாம் ரெடியா? ரைட், ஆரம்பிக்கலாமா? அவர்கள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்பும் போது அந்த முக்காடு எடுபட்டுப்போம். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமையடைந்து மறுரூபப்படுகிறோம். அதுதான் சரி. இப்ப நீங்க ஒரு விஷயத்தை எனக்கு சொல்லணும். இந்த சத்ருவாகிய சாத்தான் நாம் அனைவரும் மாற்றப்படுவதை அவன் விரும்புவானா? இயேசுவை போல மகிமை பெற்றுக்கொள்ள அவன் விரும்புவானா? இல்ல, மாட்டான். இல்ல, அதனாலதான் அவன் தந்திரமா செயல்படுறான். சரியா? நாம நம்மள கண்ணாடியில பார்க்கும் போது ஆண்டவருடைய மகிமை நம்ம மேல இருக்கிறத நாம பார்க்க கூடாதுன்னு அவன் நினைக்கிறான். அதான் அவன் தந்திரமா செயல்படுறான். ஆனா இப்ப நீங்க சத்ருவாகிய பிசாசை விட ரொம்ப உஷாரா இருக்கீங்கல்ல? அதனால இப்ப உங்களுக்கு ஆண்டவருடைய ஞானம் இருக்கு. சொல்லுங்க பாக்கலாம். ஆண்டவருடைய ஞானம் இருக்கு. ஆமா, பரலோகத்துல இருந்து வர்ற ஞானம். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? ஓகே, பரலோகத்துல இருந்து வர ஞானம் புரிஞ்சுதா உங்களுக்கு? ஓகே, சரி. இப்போ வேதத்துல இருந்து இன்னொரு பகுதியை பார்ப்போம். Mark 10:16. ஷைனி, எங்களுக்காக நீ அதை படிப்பியா? கவனிச்சுக்கோங்க. மார்க் எழுதின சுவிசேஷம் 10:14. இயேசு அதை கண்டு விசனம் அடைந்து, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள். தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. ஆஹா, ஆண்டவருடைய ராஜ்யம் யாருக்குன்னு சொல்லிருக்குன்னு சொல்லுங்க. எங்களை மாதிரி பிள்ளைகளுக்கு. உங்களுக்கு தெரியுமா? ஆண்டவருக்கு சொந்தமானவர்கள், அவருடைய ராஜ்யம் உங்களுடையது. வாவ், நீங்க ராஜரீகமானவர்கள். நீங்க இளவரசர்களும் இளவரசிகளும். ஏனென்றால் நீங்கள் உன்னதமான தேவனுடைய பிள்ளைகள். அவர் அண்ட சராசரங்களின் ராஜா. அவர் நம்மளுடைய அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அங்க இருந்த பெரியவர்களுக்கு இயேசு என்ன கூறினார்? பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதை தடை பண்ணாதிருங்கள். அதான் சரி. உங்களுக்கு தெரியுமா, சத்ரு சில நேரங்கள்ல பெரியவங்களை பயன்படுத்திக்குவான். அவனுடைய திட்டம் என்னன்னா, இயேசுவை விட்டு விலகணும்ன்றதே அவனுடைய திட்டம். ஆமா, இத செய்யணும் அத செய்யக்கூடாதுன்னு ஒரே நிபந்தனைகளா சொல்லுவான். தினமும் நம்மள பல விஷயங்களால நிரப்புவான். அதனால ஆண்டவர் கிட்ட நெருங்க முடியாது. பிரியமானவர்களே, மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, இயேசுவோடு எப்போதும் இருப்பதுதான். ஏனென்றால் அவரே எல்லாரையும் விட ஞானத்தில் சிறந்தவர். நமக்கு ஞானம் தேவை என்றால் அது நமக்கு பரத்திலிருந்து உண்டாகும். பைபிள் என்ன சொல்லுதுன்னு உங்களுக்கு தெரியுமா? நாம் வேதத்தை தொடர்ந்து வாசிக்கும் பொழுது நமக்கு நிறைய ஞானம் கிடைக்கும், நமக்கு போதிக்கிறவர்களை விட அதிகமாய். ஆமா, அப்போ நாம சிறந்ததை எங்க இருந்து படிக்கிறோம்? பைபிள்ல இருந்து. பைபிள்ல இருந்து தான்.
அதனால பைபிளை டெய்லி வாசிச்சு ஆண்டவருடைய அறிவை பெற்றுக் கொள்ளுங்கள். இது மனுஷனோட அறிவை விட மிகச்சிறந்தது. அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படையணும், சரியா? வேற ஏதாவது ஆண்டவர் விட்டு நம்ம வெளியே போறதுக்கு காரணமா இருக்குதா? உங்களை தாழ்த்தி, மிகவும் தாழ்த்தி, உங்க இருதயத்துல ஆண்டவராகிய இயேசுவே, உம்மோடு கூட இருக்க உதவி செய்யும் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. ஆமென். சந்தேகப்படாதீங்க, ஆண்டவர் கிட்ட கேள்வி கேட்க கூடாது. ஆண்டவர்கிட்ட ஜெபிங்க, அவர் உங்களுக்கு பதிலளிப்பார். எனக்கு அருமையானவர்களே, நாம இன்னொரு வேத பகுதியை பார்ப்போம். மத்தேயு 25:32. அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். மேய்ப்பனானவன் செம்மறியாடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிக்கிறது போல அவர்களை அவர் பிரித்து. ஓகே, ஆண்டவர் இங்க என்ன சொல்றார் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இந்த பெப்பர் எக்ஸ்பிரிமெண்ட் இங்க என்ன நடந்துச்சு? கடைசியாக சீக்கிரமா நடக்கிறது என்னன்னா, ஆண்டவர் தாமே இரண்டாக பிரிப்பார். ஆண்டவரோடு இருக்க வேண்டும் என்று இருதயத்தில் விரும்புகிறவர்கள், அவரோடு இருக்க எல்லா முயற்சியும் எடுக்கிறவர்கள், ஆமா, அது இல்லாம அவரை வேண்டான்னு சொல்றவங்க, அவங்களுக்கு உலகம் வேணும். எனவே குட்டி செல்லங்களே, ஒரு முடிவெடுங்க. இயேசுவை பற்றி பிடிச்சுக்கோங்க, இதை உறுதிப்படுத்திக்கோங்க. அவர் உங்கள் வாழ்க்கையில் இன்றியமையாதவர். உங்கள் இருதயத்தில் அவரை விட்டு விலகி இருந்தால், உங்கள் இருதயத்தில் பாவம் இருந்தால், உங்கள் இருதயத்தில் ஆண்டவர் மீது அன்பும் ஆசையும் இல்லாமல் இருந்தால், பரிசுத்த ஆவியானவரை உதவி செய்யுமாறு கேளுங்கள். மீண்டும் இயேசுவை நேசிக்க வேண்டும் என்று கேளுங்கள். அப்பொழுது உங்களை ஆண்டவர் மன்னிப்பார். உங்களை மீண்டுமாய் அவர் கரத்தில் ஏந்திக் கொள்வார். எதுவுமே நடக்காதது போல் தன் அன்பை பொழிவார். இதுதான் ஆண்டவருடைய அன்பு. நாம் ஜெபிக்கலாமா? ஜெபிக்கலாம். இப்போ வீட்டில் டிவி பார்க்குறவங்க இப்பவே முழங்கால் படி இடுங்க. உங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும்னு கேளுங்க. நான் விழவே கூடாது ஆண்டவரே, ஆண்டவரே உதவி செய்யுங்கன்னு கேளுங்க. அவருடைய ஆவியில பெப்பரை போல எழுந்து நிக்கணும்னு கேளுங்க. ஜெபிக்கலாமா? ஜெபிக்கலாம். என் கையை பிடிச்சுக்கோங்க. ஓகே, கண்களை மூடுங்க, ஆண்டவரை பார்த்து பேசுங்க. எங்கள் அன்புள்ள தகப்பனே, நீர் இந்த குழந்தைகளை பார்த்து கொண்டிருக்கிறீர். கிருபாசன அண்டையில் தலையை தாழ்த்தி இருப்பதை பார்க்கிறீர். உம்முடைய வல்லமை உள்ள கரம் இப்பொழுது அவர்களை தொடட்டும். அப்பா, சிலர் உம்மை நோக்கி தங்களை மன்னிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் உம்மை விட்டு தூரமாக போயிருக்கிறார்கள், உம்முடைய வார்த்தையை விட்டு விலகி போயிருந்தார்கள். ஆண்டவரே, இந்த ஜபத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறவர்களுக்காகவும் நான் ஜபிக்கிறேன். அவர்களில் சிலர் மற்றவர்கள் வழிவிலகி போக காரணமாக இருந்தார்கள். அவர்களை நீர் இப்போது தொடுவீராக, அவர்களை மன்னிப்பீராக. ஆண்டவரே, அவர்களது இருதயத்தையும் மனதையும் புதுப்பிப்பீராக. பரிசுத்த ஆவியானவரே, உமது ஒளி இப்பவே உண்டாகட்டும், ஒவ்வொரு இருதயத்திலும் பிரகாசிக்கட்டும். ஆண்டவரே, உம்முடைய கிருபையை பொழிந்தருளும், ஒவ்வொருவருக்கும் பொழிந்தருளும். உமது வல்லமையையும் அனுகிரகத்தையும் பெற்றுக் கொள்ளும்படியாக, மீண்டும் உயிர் பெறும்படியாக. இப்பொழுதே செய்யும் ஆண்டவரே, உம்முடைய ஆவியானவருடைய வல்லமையை பொழிந்து மீண்டும் ஒவ்வொருவரையும் உமது மார்பில் அழைத்துக் கொள்ளவும். ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த குழந்தைகள் ஒவ்வொருவர் மேலும் உமது கடைசி கால தீர்க்க தரிசன அபிஷேகம் வந்து அமரட்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அவர்கள் உம்முடைய அன்பை வெளிப்படுத்துகிற கருவிகளாக இருக்கட்டும். அக்கினியின் வல்லமை, மகிமையும், கிருபையும், இரக்கமும் ஆண்டவரே, அவர்கள் எங்கெல்லாம் செல்கிறார்களோ உம்முடைய பிரசன்னமும் செல்லட்டும். அவர்கள் தொழுகிறதிலெல்லாம் உமது மகிமை இருக்கட்டும். அவர்கள் எல்லாரும் எதை சொன்னாலும் அதில் உம்முடைய அதிகாரம் இருக்கட்டும். அவர்கள் இருதயத்திலிருந்து உமது அன்பு ஊற்றப்படட்டும். இவை எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன். நாம் சேர்ந்து சொல்லுவோம், ஆமென். எனக்கு மிகவும் அருமையானவர்களே, இந்த நிகழ்ச்சியின் முடிவுக்கு நாம் வந்துவிட்டோம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக கர்த்தர் உங்கள் இருதயத்தை தொட்டிருந்தால்,
எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள், எங்களுக்கு எழுதுங்கள், உங்கள் டிவியில் காணும் விலாசத்திற்கு எழுதுங்கள், கண்டிப்பாக தெரியப்படுத்துங்கள். இங்கிருக்கும் குழந்தைகளும் கர்த்தர் உங்கள் வாழ்வில் செய்த நன்மைகளை அறிந்து கொள்ள நாங்கள் ஆர்வமாக இருக்கிறோம். நாம் மீண்டும் சந்திக்கும் வரை ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.